ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். ஸோ இயற்கையாக கர்ப்பம் தெளிக்க முடியல, 2 வருஷம் ட்ரை பண்ணிட்டோம், 3 வருஷம் ட்ரை பண்ணிட்டோம். ஸோ வந்து நமக்கு வந்து ப்ரெக்னென்சி டிலே ஆகிட்டே போகுது அப்படின்னா கர்ப்பம் அடைகிறதுக்கு சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்டை வந்து நிறையா இருக்குது. அதில் ஒரு மெத்தட் தான் பார்த்திங்கன்னா இந்த ஐயுஐ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஐயுஐ அப்படின்றது என்ன அப்படின்னா இன்ட்ரா யூட்ரன் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ஐயுஐ ஐவிஎஃப் அந்த மாதிரி பெரிய ட்ரீட்மெண்ட் ஐயுஐ பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய அந்த டெஸ்ட் டியூப் பேபி அந்த மாதிரிலாம் நிறையா நினச்சிட்ருப்பாங்க. பட் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஐயுஐ அப்படின்றது ஒரு சின்ன ப்ரொசீஜர் தான். நம்ம நார்மலாக ஸ்கேன் எடுத்து பார்க்குறோம், ஃபாலிகுலர் ஸ்டடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க, உங்களோட கருமுட்டை இன்றைக்கி தான் வெடிக்குது, இன்றைக்கி சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபாலிகுலர் ஸ்டடி. அதோட அடுத்த ஸ்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா ஐயுஐ. இது வந்து பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது. ஸோ நார்மலாக இப்போ உங்களுக்கு 2-3 வருஷம் டிலே ஆகுது, எனக்கு வந்து நான் ப்ரெக்னென்ட் அடைய நினைக்கிறேன் பட் எனக்கு தள்ளி போயிட்டே இருக்குது, ஸோ நான் அடுத்து என்ன டெஸ்ட் செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐயுஐ வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. இந்த வீடியோவில் ஐயுஐ ட்ரீட்மெண்ட்னால் என்ன, அது எப்படி செய்வாங்க, யாரெல்லாம் இந்த ஐயுஐ ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணலாம், சக்ஸஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது, இது காஸ்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஐயுஐயில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்களும் உங்கள் கணவரும் இயற்கையாக இப்போ ஒருத்தவங்க ஒரு கணவன் மனைவி சேர்ந்து உடலுறவு கொண்டு அவங்க கர்ப்பம் மாறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக ஒரு வந்து இனப்பெருக்கம் வந்து மெத்தட் வந்து இதுதான். ஸோ ஆண்கள்கிட்டேருந்து அந்த உயிரணு வந்து பெண்களோட முட்டையில் போய் சேர்ந்து கர்ப்பம் அடைகிறாங்க. இந்த இயற்கையாக நடக்கக்கூடியது. ஆனால் இந்த இயற்கையாக நடக்கும்போது அவங்களுக்கு குழந்தை உண்டாகலை, எல்லாமே சரியாக தான் இருக்குது. அந்த கணவனுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம் வருது, இந்த பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா கருமுட்டை விடிக்குது, ஆனால் அவங்களால இயற்கையாக குழந்தை உருவாக மாட்டேது. அப்படின்றக்கப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐயுஐ ட்ரீட்மெண்ட்டில் கணவரோட விந்தணுவை மட்டும் வெளியெடுப்பாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து செயற்கையாக அந்த ஸ்பெர்மை வந்து உடலுறவு இல்லாமல் அந்த ஸ்பெர்மை வந்து நம்ம எப்படி பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்லாம் நம்ம எடுக்கிறோம், அதே மாதிரியே கணவரோட ஸ்பெர்ம்ஸை வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து எந்த ஸ்பெர்ம் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, எந்த ஸ்பெர்ம்னால் குழந்தையாக ஃபார்ம் ஆக முடியும், எது ஸ்பீடாக இருக்குது அப்படின்றத எடுத்து ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி நம்ம பெண்களோட கர்ப்பப்பையில் செலுத்துவாங்க. இதுதான் ஐயுஐ ட்ரீட்மெண்ட். இது வந்து டெஸ்ட் டியூப் பேபி மாதிரி கிடையாது, ஐயுஐ ட்ரீட்மெண்ட் அப்படின்றது வேறு. ஸோ என்னென்ன மெத்த இது எப்படி பண்ணுவாங்க சின்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து நெக்ஸ்ட் எப்படிலாம் இதை பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் பீரியட் ஆனவுடனே உங்களை வர சொல்லுவாங்க. இப்போ வந்து நீங்கள் ரொம்ப ப்ரெக்னென்சிக்கு டிலே ஆகுதுன்னு டாக்டர் போய் பார்த்துட்டீங்க, நீங்கள் ஐயுஐ பண்ணலாம் அப்படின்னு டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பீரியட் ஆனால் 2வது நாள் 3வது நாள் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வந்தோடனே ஒரு ஸ்கேன் பார்ப்பாங்க. ஸ்கேனில் வந்து ஓவரியில் எக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ எக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா அடுத்து ஓவலேஷன் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து டேப்லெட் கொடுப்பாங்க. நார்மலாகவே தெரியும்ல, நல்ல கருமுட்டை வளர்ந்தால் தான் உங்களுக்கு வெடித்து ஓவலேஷன் ஆகும். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பீரியட் நடக்கிறப்பவே உங்களுக்கு டேப்லெட் கொடுப்பாங்க. 1 வாரத்துக்கு போடுங்க, 5 நாளைக்கு போடுங்க, அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டேப்லெட் வந்து அந்த கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான லெட்ரோசோல் மெட்ரோஃபின் இந்த மாதிரி நிறைய டேப்லெட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து டேப்லெட் கொடுப்பாங்க. 1 வாரம் போடுங்க, 5 நாள் போடுங்க அப்படின்ட்டு அந்த டேப்லெட் போட்டோடனே உங்களை ஸ்கேன் பார்க்க வர சொல்லுவாங்க. 7ஆம் தேதி 8ஆம் தேதி ஸ்கேன் பார்ப்பாங்க. உங்களோட எக்கு என்ன சைஸில் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. திரும்பி 1-3 நாள் கழித்து வர சொல்லுவாங்க. 12-13வது நாள் போல் உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த 13வது நாள் ஓவலேஷன் நடந்துருச்சு இல்லை, அந்த கருமுட்டை வெடிச்சிருச்சு அப்படின்றத ஸ்கேனில் பார்த்துருவாங்க. ஸ்கேனில் பார்த்தோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த ப்ரொசீஜர் என்னென்னா உங்கள் ஹஸ்பண்டை வர சொல்லுவாங்க. ஹஸ்பண்டுக்கும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நார்மல் செக்கப்லாம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் எவ்வளோ இருக்குது, அதோட மொட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்பெர்மோட ஸ்பீடு எவ்வளோ இருக்குது, போதுமான அளவு ஸ்பீடாக போகக்கூடிய ஸ்பெர்ம்ஸ் வந்து இருக்கா அவங்கக்கிட்ட, இந்த ஐயுஐ பண்ணுற அளவுக்கு தேவையான ஹெல்தி ஸ்பெர்ம்ஸ் இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. இது எல்லாமே கணவன்களுக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எக்கு வெடிச்சிருச்சு இல்லையா, ஓவலேஷன் அப்போது எக் ரிலீஸ் ஆன உடனே உங்கள் ஹஸ்பண்டை வர சொல்லி அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெர்மை வந்து எஜாகுலேட் பண்ணுவாங்க, வர வச்சுருவாங்க. ஸோ வர வச்சுட்டு அதை வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்பெர்மை கலெக்ட் பண்ணிவிட்டு 1 ஹவருக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட கர்ப்பப்பைக்குள்ளே அதை இன்ஜெக்ஷன் மூலமாக வந்து செலுத்திடுவாங்க. அந்த ஸ்பெர்முக்கு 1 ஹவர் வந்து அது வந்து அழிஞ்சிராமல் இருக்கிறதுக்காக அதுக்கு தேவையான லிக்யூடெல்லாம் போட்டு அதை வந்து சேகரித்து அந்த 1 ஹவர் 1/2 ஹவர் to 1 ஹவரில் வந்து உங்கள் கணவர்கிட்டேருந்து எடுத்த ஸ்பெர்மை உங்களோட கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்திடுவாங்க. ஸோ செலுத்தும் போது உங்களுக்கு ஏற்கனவே கருமுட்டை வெடிச்சு ரெடியாக தானே இருக்குது, ஏன்னா ஸ்கேனில் பார்த்துட்டாங்க 13வது நாள் உங்களுக்கு வெடிச்சிருக்குன்றதை தெரிஞ்சு தான் உங்கள் கணவரை வர சொல்லி இது பண்ணுறாங்க. ஸோ ஏற்கனவே எக் அவைலபிளாக இருக்குல்ல, அப்போ அந்த ஸ்பெர்மை செலுத்தினோன்னு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஸ்பெர்ம் வந்து ஸ்பீடாக போயிட்டு பார்த்திங்கன்னா அந்த எக்கில் வந்து தொலைச்சிரும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஐயுஐ ப்ரொசீஜர். ஸோ இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கள வந்து கவனமாக இருக்க சொல்லுவாங்க. அடுத்து வந்து ப்ரெக்னென்சி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு, உருவான கரு தங்குறதுக்கு, ஏன்னா இப்போ வந்து ஸ்பெர்ம் உள்ளே போயிடுச்சு,
அது பார்த்திங்கன்னா எக்கை மீட் பண்ணிடும். ஸோ அந்த ப்ரெக்னென்சி வந்து அடுத்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக தேவையான சத்து மாத்திரை கொடுப்பாங்க. ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட், ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து ரொம்ப தேவை, நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ உருவான கரு தங்குறதுக்கு அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்டு, தேவையான சத்து டேப்லெட் இந்த மாதிரிலாம் கொடுத்து உங்களை அனுப்பிச்சிருவாங்க. அனுப்பிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இது ஸ்பெர்ம் உள்ளே போன நாள் இருக்குல்ல, உங்களுக்கு இந்த மாதிரி ஐயுஐ பண்ண நாள்லேருந்து 2 weeks கழித்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து பண்ண சொல்லுவாங்க. மோஸ்ட்லி 2 weeksில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும், 15 நாளைக்குள்ளே கர்ப்பப்பையில் குழந்தை உருவான கரு பதிஞ்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா அவங்கள வந்து திரும்ப பீரியட்ஸ் டிலே ஆனோன்னா ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஐயுஐ ப்ரொசீஜர். இதில் இது யாருக்கெல்லாம் மெயினாக பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா என்னென்னா, போதுமான அளவு ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து இல்லை, அவங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து கம்மியாக இருக்குது, அதே மாதிரி ஸ்பீடாக போகக்கூடிய ஸ்பெர்ம்ஸோட எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்குது. நம்ம இந்த சீமன் அனாலிசிஸ் டெஸ்ட் பண்ணும்போதே அதிலே எல்லாமே தெரிஞ்சிடும், எவ்வளோ கவுண்ட் இருக்குது, அதில் ஸ்பீடாக போகக்கூடியது எவ்வளோ இருக்குது, கம்மி ஸ்பீடில் போகக்கூடியது எவ்வளோ இருக்குது அப்படின்றது எல்லாமே அந்த ஸ்கேன்லேயே தெரிஞ்சிடும். ஸோ கொஞ்சோண்டு அளவு தான் அவங்கக்கிட்ட ஸ்பெர்மில் வந்து ஸ்பீடாக போகக்கூடிய ஸ்பெர்ம் இருக்குது அப்படின்றது தெரியுது அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தம்பதிகள், பெண்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, கருமுட்டை நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, ஆண்களுக்கு இந்த மாதிரி ஸ்பீடாக போகக்கூடிய கவுண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது இந்த மாதிரி நம்ம ஐயுஐ வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த ஐயுஐயில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த எந்த ஸ்பெர்ம் ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. உங்கள் கணவர்கிட்டேருந்து எடுத்துட்டாங்களா, அப்படியே அந்த ஸ்பெர்மை வந்து உள்ளே செலுத்த மாட்டாங்க, அதட்ஸ் பண்ணுவாங்க. அதில் எந்த ஸ்பெர்ம் வந்து பார்த்திங்கன்னா அதிக ஸ்பீடாக இருக்குது, நல்ல மார்ஃபாலஜி ஷேப்பு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஸ்பெர்முக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஷேப் இருக்குது, நல்ல அதோடய ஸ்பீடு அதிகமாக இருக்குது, ஹெல்த்தியான ஸ்பெர்மாக இருக்குது அப்படின்றத செலக்ட் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இதோட பெனிஃபிட்டு. அதே மாதிரி பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, அதாவது சில பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த சர்விக்கல் ஸ்ட்ரக்சரே பார்த்திங்கன்னா சரியாக இருக்காது, சில பேருக்கு ஸ்பெர்ம் கணவரோட உடலுறவு கொள்ளும்போது அவங்களுக்கு சரியான ஸ்பெர்ம் உள்ளே போய் சென்றடையாது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மைல்டான எண்டோமெட்ரியம் ப்ராப்ளம் இருக்குது, அதாவது சின்ன சின்ன பிரச்சனை, அதாவது எக்கு நல்லா க்ரோ ஆகுது பட் அவங்களோட ஸ்பெர்ம்னால உள்ளே போக முடியல, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஐயுஐ வந்து ட்ரை பண்ணுவாங்க. யாருக்கெல்லாம் இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது, ஐயுஐ பண்ணாலும் யாருக்கெல்லாம் ரொம்ப ரேராக பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெவியாக எண்டோமெட்ரியாசிஸ் இருக்குது அப்படின்றவங்களுக்கு. ஸோ எண்டோமெட்ரியாசிஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கரு உருவானாலும் அது வந்து கர்ப்பப்பையில் பதியாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் ஐயுஐ பண்ணுறது சரி இருக்காது. அதே மாதிரி டியூப்பில் பிளாக் இருக்குது, ரெண்டு டியூபுமே அவங்களுக்கு பிளாக் ஆகிருக்கு அப்படின்னா, அந்த ஸ்பெர்மை பார்த்திங்கன்னா உள்ளே போய் செலுத்தினாலும் அந்த ஸ்பெர்ம் உள்ளே நீந்தி போக முடியாது, பிளாக் இருக்கனால டியூப்லேயே நின்று அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி டியூப் பிளாக் ரிமூவ் பண்ணவங்க, இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த ஐயுஐ ட்ரை பண்ண முடியாது. பட் நார்மலாக ஒரு 4 வருஷம் உங்களுக்கு டிலே ஆயிடுச்சு, 3-4 வருஷம் டிலே ஆயிடுச்சு, ஸோ இதுக்கு மேலே நான் பொறுமையாக ட்ரை பண்ணல, எனக்கு வந்து அடுத்த ஸ்டேஜில் எனக்கு வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆக நினைக்கிறேன், அடுத்து எனக்கு ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு இருக்கவங்க தாராளமாக ஐயுஐ வந்து ட்ரை பண்ணலாம். இதோட காஸ்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 10,000 to 15,000 ஆகும் ஒரு டைம் ஐயுஐ பண்ணுறதுக்கு. ஸோ அது ஹாஸ்பிட்டல் பொறுத்து மாறும், சில ஹாஸ்பிட்டல் வந்து 9,000, 8,000 அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ சில டாக்டர் ஆனால் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 12,000 அந்த மாதிரி தான் ஆகும், 12 to 15,000 தான் ஆகும். ஏ ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் பெரிய இந்த ஒரு மெத்தடெல்லாம் எதுவுமே கிடையாது, உங்கள் ஹஸ்பண்ட் கூட ஸ்பெர்ம் எடுத்து நேரடியாக வந்து செலுத்துறது தான், அதுதான் இந்த ஐயுஐ ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்குமே தெரியல, டேப்லெட்டு ஸ்கேனு இதெல்லாம் எடுப்பாங்க. ஸோ டேப்லெட் கொடுக்கறதுக்கு, ஸ்கேனுக்கு வந்து உங்கள் எக்கு க்ரோ எப்படி இருக்குன்றத பார்க்குறாங்களா, பீரியட் ஆனோடனே உங்கள் ஓவரி பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் 5 நாளுக்கு அப்புறம், 1 வாரங்களுக்கு அப்புறம் உங்களோட எக்கு எப்படி வளர்ந்துருக்கு, வெடிச்சிருச்சா அப்படின்ற ஸ்கேனு பார்ப்பாங்க, ஒரு 4-5 ஸ்கேன் பார்ப்பாங்க, அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் பொறுத்து, அந்த நீங்கள் பார்க்குற சென்டர் பொறுத்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வந்து முன்ன பின்ன இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஐயுஐ பண்ணுற போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பகத்தன்மையான டாக்டரை பார்க்கணும். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே இதை பண்ணி பெனிஃபிட் ஆனவங்க, உங்கள் ஏரியாவில் ஒரு நல்ல கைனகாலஜிஸ்ட் இருப்பாங்களே அந்த மாதிரி இருக்கவங்கள பாருங்கள். ஸோ புது டாக்டர், தெரியாத டாக்டர் போய் நீங்கள் தயவு செஞ்சு பார்க்காதீங்க, ஏற்கனவே பார்த்து பெனிஃபிட் ஆனவங்க கண்டிப்பாக உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க, மாமியாருக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒரு டாக்டர் இருப்பாங்களே அந்த மாதிரி நம்பகத்தன்மையான சென்டர் டாக்டரை போய் பாருங்கள். ஸோ காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 10,000 to 15,000 ஆகும். இதோட சக்ஸஸ் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 20 தான் சக்ஸஸ் ரேட்டு, அதாவது 100 பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட சக்ஸஸ் ரேட் பார்த்திங்கன்னா 10 to 20 அவ்வளோக்கு தான் இது வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ பட் நம்ம வந்து நம்பிக்கையாக பண்ணலாம், இது வந்து ரொம்ப காஸ்ட்லி கிடையாது. ஸோ ஒரு 10,000 அப்படின்றது இப்போ நார்மலாக ஒரு ஸ்கேனுக்கு நம்ம போனாலே ஸ்கேனுக்கு 1,000 ஆகுது, டேப்லெட்ஸ் 500, இப்போ நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் அப்படின்னா 1 month 1,500 ஆகும் நம்ம ப்ரைவேட்டில் காட்டும்போது. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து 10,000 அப்படின்றது ரொம்ப அந்தளவுக்கு ஹை இல்லை, பட் நம்ம ட்ரை பண்ணலாம், உங்களால் முடியுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐயுஐ வந்து ட்ரை பண்ணுங்கள், ப்ரெக்னென்ட் அடைய நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நெகட்டிவாக யோசிக்காதீங்க, பண்ணும்போதே
நெகட்டிவாக யோசிக்காம கண்டிப்பாக அந்த ஐயுஐயில் நமக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் யோசிச்சுட்டு பண்ணுங்கள். ஐயுஐ பண்ணிட்டு கொஞ்ச நாள் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஹெவி ஒர்க் பண்ணக்கூடாது, அதே மாதிரி ஹெல்தி ஃபுட் சாப்பிடணும், கொடுக்குற டேப்லெட்ஸ் வந்து கரெக்டாக போடணும். ஸோ வந்து இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் ரொம்ப எதுவும் பண்ணாமல் ரொம்ப கவனமாக கொஞ்சம் வந்து நம்ம இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கரு வந்து நமக்கு கர்ப்பப்பைக்கு பதிகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஐயுஐ அப்படின்றது ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் தான், அது வந்து ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது. நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி பார்த்துட்டீங்க, உங்களுக்கு சரியாக இல்லை, உங்களால் சரியாக வந்து நார்மலாக ட்ரை பண்ணி ப்ரெக்னென்ட் அடைய முடியலை, ஸோ எனக்கு வந்து இதுக்கு மேலே பொறுமை இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து ஐயுஐ ட்ரை பண்ணி பார்க்கலாம், ப்ரெக்னென்ட் அடைய நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரெக்னென்சி சம்மந்தப்பட்டது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் டைப் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. என்னோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட பேர் ஸ்ரீஜான். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.